கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்துவுக்குள் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். மூளைக்கு தலைக்கல்லான அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இக்காலங்களில் பலர் யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா சிட்டேனு என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவை தேவனுடைய பெயர்கள் அல்ல, அது அவருடைய தன்மை என்பதை கடந்த 20 நாட்களாக இப்படிப்பட்ட பிரபலமான வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் அறிந்தோம். நமது பெற்றோர் நமக்கு பெயர் வைத்தது போல பெரியவரே சிறியவருக்கு பெயர் வைப்பர் என்று எபிரேயர் 7:7 நாம் பார்க்கிறோம். தன்மையை கொண்டு சமுதாயம் பட்ட பெயர் வைத்து அழைக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மேலே எவரும் இல்லை, அவருக்கு யார் பெயர் சூட்டுவது? ஆகவே அவர் மோசேயிடம் நானே நான் என்றார். தமிழ் வேதாகமத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும், ஐயம் ஹூ ஐயம் என்று சொல்லுவார். ஆகவே தேவனுடைய தன்மையை கொண்டு அவரை அழைத்தார்கள். இவைகள் மனனம் செய்வதற்கு அல்ல, அந்த வார்த்தைகளுக்கும் தமிழ் அர்த்தத்திற்கும் தேவனுடைய தன்மைக்கும் உள்ள தொடர்பை அறியவே கடந்த 20 நாட்களாக தியானித்தோம். பின்வரும் சந்ததிக்கு எழுதி வைப்பது நமது கடமை. அவருடைய தன்மை இவ்வளவுதான் என்று யார் பட்டியலிட முடியும்? அதற்கு முடிவே இல்லை. ஆகவே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்க துவங்குவோம். வேறொரு தலைப்பிலே நாம் இனி தொடரலாம். மரம் வளமாய் வளர வேண்டுமெனில் சத்துள்ள மண்ணும் நீரும் ஆகிய இரண்டுமே அவசியம் என்பது தெரிந்தது. ஒன்று நன்றாய் இருந்தாலும் மற்றொன்று சரியில்லை என்றால் நஷ்டம்தான். இதுபோல விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடக்கவில்லை என்றால் அங்கியும் தாடியும் வைத்து கொண்டாலும் அந்நிய பாஷையும் தேவன் பெயரில் கவர்ச்சிகரமான பிரசங்கங்களும் ஜபங்களும் மேடை அலங்காரங்களும் எல்லாமே வீணாகிவிடும். கிறிஸ்துவின் கட்டளையின்படி சரியாக கீழ்ப்படிவது மட்டுமே நித்தியத்தை அடைய உதவும். சரியானவற்றை பின்பற்ற இன்றும் கூட நமக்கு ஜீவன் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவன் கிறிஸ்துவில் மேற்கொண்டு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நடந்தாலே அன்றி சீர்பட முடியாது. கொலோசியர் 2:4-7 காண முடியும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று கொலோசியர் 3:23 நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சின்ஸ்பி கிறிஸ்துவின் சபை கன்னியாகுமரி.